மீனராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல்லிருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் 2021 ஏப்ரல்லிருந்து 2022 ஏப்ரல் வரையிலும் எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு, இதுதான் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சில நம்பிக்கை தரக்கூடியதாகவும், அதே சமயம் வேகமான முயற்சி, அதீத முயற்சி என்று கூட நம்ம சொல்லலாம். அதிகமான முயற்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 1-க்கும் 10-க்கும் உடைய குரு பகவான் 11-ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றதுனால, இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 வருஷம் நீங்க கண்டிப்பா இந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணியே ஆகணும். எந்த அளவுக்கு நீங்க இந்த 2 வருஷத்தை அல்லது இந்த தமிழ் புத்தாண்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கும் என்பது ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 இயரை நீங்க நல்லா ஒரு பேஸ் போட்டு அதிகமான முயற்சிகளை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது வந்து புதிய தொழிலாகட்டும், நீங்க செஞ்சுட்டு வருகிற தொழில முயற்சி முன்னேற்றங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க செய்து கொள்வீர்களே. ஆனால் இப்ப எடுக்கக்கூடிய உழைப்பு, இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி, இதுக்கு நற்பலன்களை, சுப பலன்களை பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளில் நீங்கள் அனுபவிக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். மீனராசி அன்பர்களே, அப்ப அதிகமான முயற்சி தேவை என்பதை தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்லி தருகிறது. 10ஆம் வீட்டை எந்த விதமான பாவிகளுடைய பார்வையும் இல்லாத காரணத்தினாலே, எந்த அசுப கிரகத்தின் பார்வையும் இந்த ஆண்டு முழுவதுமே கிடையாது. சோ தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக மீனராசி அன்பர்களே பிசினஸ் பொறுத்தவரையில அதிக டெவலப்மெண்ட் இருக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் லாபம் தரக்கூடிய ஆண்டாக மீன ராசிக்கு அமைகிறது. அதே போல கடன் சுமைகள் இருக்குமே ஆனால், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடுவீங்க. அந்த கடனை அடைக்கிறவரெல்லாம் அந்த மண்டையிலேயே வச்சுட்டு இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. எப்போ அந்த கடனை அடைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்ப கடன் சுமைகள் குறையுமா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமா கடன் சுமைகள் குறையும். மீன ராசி அன்பர்களே, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனை குறையும். அதே போல புதிய வீடு வாங்க புதிய முயற்சிகள் இருக்கும், அது வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு வண்டியை மாத்துறதா இருக்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதிய மனையை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. ஓகேவா, பசங்களுக்கு முட்டடிச்சு காது குத்துறதுல இருந்து, குலதெய்வ வழிபாட்டில இருந்து, உங்களுடைய திருமணம் அப்பா அம்மாவுடைய 60, 70, 80 சதாபிஷேக பர்யந்தம், கனகாபிஷேக பர்யந்தம் வரையில், சோ இந்த சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் உங்க வீட்டுல நிகழ்ந்தேறும். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக இருக்கின்ற பொழுது அப்ப அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கின்றது. மீனராசினர்களே, மங்கள நிகழ்ச்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்க இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமா எந்த அளவுக்கு நீங்க அக்கறையும் ஆரோக்கியத்துல செலுத்துறீங்களோ, நிச்சயமா அது உங்களுக்கு சேமிப்பாக அமையும். அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைய உங்களுடைய ஆரோக்கிய கவனம் நாளைய சேமிப்பு. ஒரு பக்கம் பணம் விரயமானாலும், பணம் போனாலும் உடம்பு போயிடக்கூடாது, அதான் முக்கியம். ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல திருமண யோகத்தை பொறுத்தவரையில இந்த ஆண்டு முழுவதும் 365 நாளும் திருமணத்திற்கான காலமாகவே அமைகிறது. 7ஆம் பாவம் சுத்தமாக அமைகின்றது. எந்த அசுபருடைய பார்வையும் இல்லாமல் இருப்பதனாலே நிச்சயமா 7ஆம் பாவம் அதிகப்படியாக வேலை செய்கிறது, ஆக்டிவா இருக்குது. ஆகையினால நிச்சயமாக மீனராசினர்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசினர்களே, பிரிந்த கணவன் மனைவி சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சின்ன சின்ன வாக்குவாதங்கள், இதுதான் அங்க ஏற்பட்டு இருக்கும். குறிப்பா இந்த செப்டம்பர் மாசம் அல்லது நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். அப்படி நீங்கள் இருவரும் பிரிந்திருப்பீர்களே ஆனால், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு
உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு வாட்டி ஆக்டிவேட் பண்ணுறது, பார்த்துக்கிறது, அதை வந்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்வது, விளக்கங்களை தெரிந்து கொள்வது சிறப்பை தரும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், கம்பெனி ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கடன் பிரச்சனைகள், மனசெல்லாம் இருக்கக்கூடிய பயம், குழப்பங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமானதாகவும், அரசியலிலும் சினிமாவிலும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும், டெண்டர் பிசினஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட், ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர் சம்பந்தப்பட்டது, லாஜிஸ்டிக், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்களை தரும். நன்றி, நமஸ்காரம்.